Hi everyone, welcome back to Nafi's Tips. இன்றைக்கி நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக் மசாலா கடலை எப்படி கிறிஸ்பியாக டேஸ்டியாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு 3 கப் கடலை எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம கழுவும் போது அந்த சொத்த கடலைலாம் மேலே வந்துடும், அதை அப்படியே எடுத்துருவோம். எல்லாத்தையும் எல்லாம் கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம கடலைக்கு நான் 1 கப்பு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்திருக்கேன். 3 கப்பு கடலைனா 1 கப்பு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் கரெக்டாக இருக்கும். அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்க ஈரத்தன்மை எல்லாம் எடுத்துக்கும். எடுத்துட்டு 1 1 கடலையிலையும் அந்த மசாலா நல்லா கூட்டாகும். நம்ம மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். உன்னோட ஒன்று ஒட்டாமல் கடலை இதை அப்படியே 1/2 an hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதில் 10 to 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா தட்டி வச்சுக்கலாம். அது கூட 4-5 கொத்து கருவேப்பிலையும் எடுத்துக்குவோம். கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம பரட்டி வச்சுருக்க கடலையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா போட்டு பரட்டுறதுனால தான் உங்களுக்கு கடலை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும். கடலை பாதி வெந்துக்கிட்டு இருக்கும் போது அதில் நான் தட்டி வச்சுருக்க பூண்டில் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். நல்ல கடலையோட தண்ணி சத்தம்லாம் வற்றி நம்ம சேர்த்த பூண்டும் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கொத்து கருவேப்பிலை நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலை படப்படன்னு பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலை எடுத்துடலாம். நம்மளோட கடலை எடுக்க ரெடி ஆகிடுச்சு. அதை 1 பிளேட்டில் நான் எடுத்துடுறேன். இதை நீங்கள் 1 week 10 days வரைக்கும் கூட 1 பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடையில் இருக்கிறதோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும் போது இன்னும் கிறிஸ்பியாகவே இருந்துச்சு அது சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி மீதி இருக்க கடலையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.